அனைவருக்கும் வணக்கங்கள். டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ மெயின்ஸ் 2023 தினமொரு எஸ்சிஆர்டி கேள்வியில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய கேள்வி 12th ஜியாகிரஃபி புக்கிலிருந்து ரிமோட் சென்சிங் அப்படிங்கிற ஒரு டாபிக் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ரிமோட் சென்சிங்னா என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி ஜியோ இன்ஃபர்மேட்டிக்ஸ் மாடல் கொஸ்டினில் பார்த்தீங்க அப்படின்னா ஐஆர்என்எஸ்எஸ் இந்தியன் ரீஜனல் நேவிகேஷன் சேட்டலைட் சிஸ்டம் ஐஆர்என்எஸ்எஸ் மொத்தம் இந்தியா இதுவரைக்கும் 9 செயற்கைக்கோள்கள் 2017 வரைக்கும் இந்த ரீஜனல் நேவிகேஷனுக்காக அனுப்பியிருக்கிறாங்க. ஓகேங்களா, அதை பற்றி ஒரு மாடல் கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. ஐஆர்என்எஸ்எஸ் பற்றி எழுதுன்னா அது இந்த டாப்பிக்கில் தான் இருக்குது. 12th ஜியாகிரஃபி புக்கில் 6th யூனிட்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு நமக்கு ஜியோ இன்ஃபர்மேட்டிக்ஸ் அப்படின்னு என்னன்னு தெரியணும். அந்த பேர்லயே கொடுத்துருக்காங்க, ஜியோ பிளஸ் இன்ஃபர்மேஷன், அவ்வளோதான். ஸோ புவியை பற்றிய தகவல்களை கண்டுபிடிப்பதற்காகவும் அறிவதற்காகவும் பயன்படுத்தக்கூடிய அந்த தகவல்களின் தொகுப்பை தான் ஜியோ இன்ஃபர்மேட்டிக்ஸ் ஸ்டடின்னு சொல்கிறோம். மூன்று பிரிவுகளாக இது இணைந்திருக்குது. ஜியோ இன்ஃபர்மேட்டிக்ஸ்னால் மூணு விஷயம், ஒன்று ரிமோட் சென்சிங், ரெண்டாவது ஜிஎன்எஸ் அதாவது ஜிஐஎஸ் ஜியோ இன்ஃபர்மேஷன் சிஸ்டம்னு சொல்கிறோம், மூணாவது ஜிஎன்எஸ்எஸ் ஜியோ ஜியாகிரபிக்கல் ரிலேட்டடாக குளோபல் நேஷனல் நேவிகேஷன் சேட்டலைட் சிஸ்டம்னு சொல்கிறோம், உலகளாவிய ஊடுருவல் செயற்கைக்கோள் அமைப்பு. இந்த மூணும் சேர்ந்ததுக்கு பேர் தான் ஜியோ இன்ஃபர்மேட்டிக்ஸ்ங்கிற ஒரு சப்ஜெக்ட். எதனால் வருது பாருங்கள், ரிமோட் சென்சிங்னு ஒன்று இருக்குது, அப்புறம் குளோபல் நேவிகேஷன் சேட்டலைட் சிஸ்டம் உலகளாவிய ஊடுருவல் செயற்கைக்கோள் அமைப்பு, தேர்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா ஜியோ இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் ஜிஸ்ன்னு சொல்கிறோம், இல்லை ஜிஎன்எஸ்ன்னு கொடுத்துருக்கு ஜிஸ்ன்னு மாற்றிக்கோம். இந்த மூணை பற்றி படிக்க போகிறோம். மாடல் கொஸ்டினில் எதை கேட்டிருந்தாங்கன்னா இந்த குளோபல் நேவிகேஷன் சேட்டலைட் சிஸ்டத்தில் இந்தியாவுடையது ஐஆர்என்எஸ்எஸ். ஸோ இது வந்து ஒரு முக்கியமான ஒரு சேட்டலைட் சிஸ்டம். நம்ம பூமியில் இருக்கக்கூடிய இந்தியாவை மையப்படுத்தி ஒரு 7 செயற்கைக்கோள்களை பூமியுடைய பகுதியில் உழவு விட்டுருக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் ஐஆர்என்எஸ்எஸ்ன்னு சொல்கிறோம். எதுக்காக தேவைப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கார்கில் போர் டைமில் சரியான கமெண்ட் கொடுக்கறதுல பெரிய பிரச்சனைகள் இருந்துச்சு. எங்கெங்கெல்லாம் ட்ரூப்ஸ் நிற்குது, எந்தெந்த ட்ரூப்ஸ்லாம் வந்துட்டு இப்போ வாரில் என்கேஜ் ஆகிருக்காங்க, யாரெல்லாம் வந்து வார் இல்லாத இடத்துல இருக்காங்க, எதுவுமே கண்டுபிடிக்க முடியாமல் போயிடுச்சு. அப்போ அந்த போர் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு நம்ம வெற்றி பெற்றிருந்தோம். அதுக்கப்புறமா தான் இந்தியா தன்னுடைய அந்த ஊடுருவல் நேவிகேஷன் சேட்டலைட் சிஸ்டத்துடைய தேவையை பற்றி புரிஞ்சுக்கிறாங்க. எதுக்காக நமக்கு இவ்வளோ தேவைப்படுது, வெளிநாட்டை நம்ம நிறைய சார்ந்துருக்குறோம். ஸோ நம்ம ஜியோ பொசிஷனிங்லாம் வெளிநாட்டை சார்ந்துருக்குறோம் அப்படிங்கிறத உணர்ந்ததுக்கப்புறமாக இதை நம்ம டெவலப் பண்ணணும் அப்படின்ட்டு இந்த முயற்சியை எடுத்துருக்காங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மொபைல் ஃபோன்ஸில் கூட பார்த்தா நம்மளுடைய நேவிகேஷன்ஸை ஈஸியாக நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஒரு இடத்துல இடத்துக்கு போகிறோம், நம்மளுடைய ஜிபிஎஸ்ஸை நம்ம கிளிக் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம எங்கே இருக்கிறோம் நம்மளுடைய ரியல் டைம் பொசிஷனை கூட நம்மளால் பார்க்க முடியுதுன்னா அது காரணம் ஐஆர்என்எஸ்எஸ் அப்படிங்கிற இந்த சேட்டலைட் தான். இந்த 7 செயற்கைக்கோள்களை வந்து விண்ணிலேருந்து ஏவருக்கு திட்டமிட்டாங்க. அது ஐஆர்என்எஸ்எஸ் ABCDEFGன்னு, அதுக்கப்புறமா ஜி வரைக்கும் எவனதுக்கப்புறம் தான் ஏ சேட்டலைட்டில் உள்ள அணுக்கடியாரத்தில் பிரச்சனை இருக்குன்னு ஜிக்கு அப்புறம் ஹெச்னு ஒன்று வெளியிட்டாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு சேட்டலைட் செயலிழந்துருச்சுன்னா ஐ வெளியிட்டிருக்காங்க. மொத்தம் இப்போ வந்து புவியுடைய செயற்கைக்கோள் பாதையில் 7 செயற்கைக்கோள்கள் நிலையாக நிற்கிறது ஐஆர்என்எஸ்எஸ். இவங்க தான் நமக்கு இன்றைக்கி இருக்கிற ஜிபிஎஸ் மேப்லாம் எல்லாமே கொடுக்கறது எல்லாமே இவங்க தான். ஒரு இடத்துல இந்த இடத்துக்கு நம்ம மேப்பு போட்டு போகிறோம், ட்ராவல் பண்ணுறோம், அந்த மேப்புக்கு பூமிக்கு வெளியே இந்தியாவுடைய 7 செயற்கைக்கோள் இருக்கிறதுனால தான் என்ன பண்ண முடியுது, நம்மளுடைய பொசிஷனை காட்ட முடியுது. டக்குனு வாட்ஸ்அப்பில் யாராவது ஒருத்தங்க உங்களுடைய லொக்கேஷன் ஷேர் பண்ணுங்கன்னு டக்குனு ஷேர் பண்ணுறோம் இல்லையா, அந்த லொக்கேஷன்லாம் எடுக்கிறது காரணம் ஐஆர்என்எஸ்எஸ் சேட்டலைட். சரி, ரிமோட் சென்சிங்னா என்னென்னு பார்த்துருவோம். ஸோ ரிமோட் சென்சிங் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேர்லேயே பாருங்கள், ரிமோட் ப்ளஸ் சென்சிங், தொலை நுண்ணுணர்வு. உங்கள் கையில் ஒரு பொருளை கொடுத்துட்டு இதை பற்றி ஆராய்ச்சி பண்ணுங்க அப்படின்னா நீங்கள் ஆராய்ச்சி பண்ணலாம். தொலைவில் இருக்கக்கூடிய ஒரு பொருளை நீங்கள் ஆராய்ச்சி பண்ணுறதுக்கு பேர் தான் தொலை நுண்ணுணர்வு, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ரிமோட் ப்ளஸ் சென்சிங், ரிமோட் சென்சிங். ஸோ இதில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டெஃபினிஷன் ரொம்ப முக்கியம். நம்மளுக்கு நமக்கு தெரிஞ்ச டெஃபினிஷனாக எழுதக்கூடாது, ஒரிஜினல் டெஃபினிஷன் எழுதும். ஸோ புவிசார் பொருட்களை பற்றிய தகவல்களை புகைப்பட கருவி உணர்விகள் மூலமாக சேகரிக்கும் ஒரு ஒருங்கிணைந்த அறிவியல் தொழில்நுட்ப பிரிவுக்கு பேர் தான் தொலை நுண்ணுணர்வு. நம்ம எப்படி எழுதுவோம், தொலைவில் இருக்கக்கூடிய பொருட்களை ஆராய்ச்சி செய்வதற்கு, அதுவும் ஒரு டெஃபினிஷன் தான். பட் ஸ்கூல் புக்கில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா புவிசார் பொருட்களை பற்றிய தகவல். இப்போ புவிசார் பொருட்கள்னால் என்னென்ன இருக்குது, இப்போ நம்மளுக்கு வந்து மேற்கு தொடர்ச்சி மலை இருக்குது, இந்த மேற்கு தொடர்ச்சி மலையை பற்றி நம்ம தகவல் தெரியணும், இது எவ்வளோ ஃபாரஸ்ட் ஏரியா பரவி இருக்குது, இதில் எவ்வளோ உயிரினங்கள் இருக்குது, இந்த மாதிரி தெரியணும், ஒரு பயோமாஸ் பற்றி தெரியணும்னு வச்சுக்கோங்களேன். நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு சேட்டலைட் மூலமாக என்ன பண்ணுறோம், ஈஸியாக அதோட ஏரியாவை நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறோம். அப்போ புவிசார் பொருட்களை பற்றிய தகவல்களை ஒன்று ஃபோட்டோகிராஃப்ஸ் புகைப்பட கருவிகள் மூலமாகவோ அல்லது சென்சார்ஸ் மூலமாகவோ சேகரிக்கக்கூடிய ஒரு ஒருங்கிணைந்த கலை மற்றும் தொழில்நுட்ப பிரிவை தான் நம்ம தொலை நுண்ணுணர்வுன்னு சொல்கிறோம். இந்த இந்த பாயிண்ட்டை நீங்கள் எழுதும் புரிஞ்சுக்கிறதுக்கு கொடுத்துருக்காங்க பாருங்கள். இது ஒரு சேட்டலைட், இது பூமிக்கு வெளியே ஒரு குறிப்பிட்ட உயரத்தில் ஒரு 35,800 கிலோமீட்டர் உயரத்தில் ஒரு ஜியோ சேட்டலைட் வந்து நிற்கிதுன்னு வச்சுக்கிறோம், ஜியோ ஆர்பிட்டில் நிற்கிது. இந்த சேட்டலைட் பார்த்திங்கன்னா
இந்த பூமி மேலே இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு பர்டிகுலர் அப்ஜெக்டை மட்டுமே என்ன பண்ணும் ஃபோக்கஸ் பண்ணிருக்கும். இப்போ உதாரணத்துக்கு ஜியோ சேட்டலைட்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா பூமியில் எந்த தொலைவில் நிலைநிறுத்துறோமோ அதே பாயிண்ட்ல தான் என்ன பண்ணும், ஒரு குறிப்பிட்ட பகுதியை மட்டும் தான் வாட்ச் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ தொலை உணர்வு மூலமாக இது நடக்குது. இப்போ இந்த சேட்டலைட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இலக்கு மேலே ஒரு குறிப்பிட்ட சமிக்கைகளை என்ன பண்ணலாம், செலுத்தலாம். மோஸ்ட்லி அகச்சிவப்பு கதிர்களாக இருக்கலாம். இந்த அகச்சிவப்பு கதிர்கள் பட்டு மறுபடியும் இதிலிருந்து எதிரொலிக்குது. எதிரொலிக்கிறது மூலமாக இது உணரலாம். இது ஒன்று. இல்லை அப்படின்னா சில சேட்டலைட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா சூரிய ஒளி இருக்குது பார்த்தீங்களா, அந்த சூரிய ஒளி நமக்கு டிராவல் பண்ணி பூமி மேலே வந்து பட்டு இந்த பட்ட இடம் மட்டும் நமக்கு வெளிச்சமாக இருக்கும் இல்லையா, அந்த கதிர்கள் பூமி மேலே பட்டு அது ரிஃப்ளெக்ட் ஆகிறது, அந்த ரிஃப்ளெக்ஷன் வேஸை கூட என்ன பண்ணலாம்னா சேட்டலைட் உணரலாம். ரெண்டு வகை இருக்குது, ஆக்டிவ் சேட்டலைட்ஸ் அண்ட் பேசிவ் சேட்டலைட்ஸ்னு சொல்லுவோம். ஸோ செயலூக்கமற்ற செயலூக்கப்பட்ட அப்படின்னு ரெண்டு இருக்குது. செயலூக்கப்பட்டனா இந்த சேட்டலைட் அதுக்கு தேவையான சிக்னலை அதுவே பொருள் மேலே செலுத்தி அதோட எதிரொலிப்பு உணர்ந்து விடும். இது வந்து செயலூக்கம் உள்ளது அப்படின்னு அர்த்தம். செயலூக்கமற்றதுனா இதில் ரிஃப்ளெக்ட் பண்ணுறதுக்கு எந்த பொருளுமே இருக்காது. சூரியன் ஆக்டிவாக இருக்கும்பொழுது சூரியன்லேருந்து வரக்கூடிய ஆற்றல் பூமி மேலே பட்டு எதிரொலிக்கக்கூடிய கதிர்களை உணர்ந்துச்சு அப்படின்னா செயலூக்கம் இல்லாதது, பேசிவ் அப்படின்ட்டு பேர். புரிதுங்களா உங்களுக்கு? ஸோ இந்த சேட்டலைட்டில் ஒரு சென்சார் இருக்கும், உணரி. இந்த உணரி இந்த தகவல்களை வாங்கி செயலாக்க மையம் ப்ராசஸிங் சென்டர்ஸ்க்கு பூமிக்கு அனுப்புது. இந்த பூமி ப்ராசஸிங் சென்டர்ஸை பூமியில் ஏதாவது ஒரு இடங்களில் ஐடென்டிஃபை பண்ணி அதை பகுப்பாய்வு பண்ண அனலைஸ் பண்ணி அதுக்கப்புறம் அதை தேவையான பயன்பாடுகளுக்கு கொண்டு வரேன். உதாரணத்துக்கு இப்போ டெல்லியிலேருந்து மும்பை வரைக்கும் இன்றைக்கி வந்து பாரத பிரதமர் இந்தியாவின் மிகப்பெரிய நெடுஞ்சாலையை திறந்து வச்சிருக்காரு. அப்போ இந்த நெடுஞ்சாலையுடைய தூரம் இதோட கன்ஸ்ட்ரக்ஷனுக்கெலாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சேட்டலைட் சிஸ்டத்துலேருந்து வரக்கூடிய தகவல்களை பயன்படுத்தி ஜியோ இன்ஃபர்மேட்டிக்ஸ் மூலமாக தான் என்ன பண்ணியிருப்பாங்க, நிறையா அனலைஸ் பண்ணியிருப்பாங்க, பகுப்பாய்வு செய்திருப்பாரு எந்தெந்த பகுதிகள் வழியாக நம்ம சாலையை செல்ல வைக்க முடியும் அப்படிங்கிறது தான். இன்னும் கன்வென்ஷனலாக இன்னும் வந்து ரோட்டில் போய் நம்மளுடைய நிலநிலத்தில் சர்வே பண்ணிகிட்டு இருக்க மாட்டாங்க. அந்த நம்மளுடைய பயன்பாட்டுக்கு நம்ம வந்து சாதாரண மனுஷன் நம்மளே வந்து செயற்கைக்கோளை பயன்படுத்தும் பொழுது ஒரு 50,000 கோடி ரூபா ப்ராஜெக்டில் வந்துட்டு அவங்க செயற்கைக்கோள்களை பயன்படுத்தி ஈஸியாக என்ன பண்ணுவாங்க, மேப்பிங் போடுவாங்க, எந்த பகுதியில் சாலை போகுது, இந்த பகுதியில் சாலைகள் எந்த இடத்துல வந்துட்டு தாழ்வான பாதை உயரமான பாதை எல்லாத்தையுமே அனலைஸ் பண்ணிடுவாங்க. அப்போ ஒரு சேட்டலைட் என்ன பண்ணுதுன்னா பூமிக்கு மேலே இருக்கக்கூடிய சூரியன்லேருந்து ஒரு ஆற்றல் மூலம் எதிரொலிக்கப்பட்டு அதை உணர்ந்து பூமியில் உள்ள செயலாக்க மையத்திற்கு அனுப்புகிறது, அங்கே பகுப்பாய்வு செய்யப்படுகிறது, அதன் பிறகு பயன்பாடு அப்ளிகேஷன் கொண்டு வரோம். இப்போ இவ்வளோ வேலை நடக்கு. நமக்கு சேட்டலைட்டில் கொடுக்கக்கூடிய கூகுள் மேப்புங்கிறது ஆல்ரெடி ஃபோட்டோகிராஃப்ஸ் டேக்கன், எடுக்கப்பட்ட ஃபோட்டோகிராஃப்ஸ், அதன் அடிப்படையில் உங்களுக்கு விஷுவல் ப்ராசஸிங் பண்ணி என்ன பண்ணுறாங்க, உங்களுக்கு 2D கொடுக்குறாங்க. ஸோ அது வேறு, அது வந்து இப்போ ரியல் டைம் கிடையாது. நீங்கள் ஜிபிஎஸ் மேப்லேயோ இல்லை கூகுள் மேப்லேயோ டேரெக்டாக ஜூம் பண்ணி பார்க்குறீங்கன்னா ரியல் டைமாக இருக்கிற ஃபோட்டோகிராஃப்ஸ் கிடையாது. அது ஏற்கனவே அப்பப்போ ஒரு ஒரு வித்தின் எ மந்த் ஒரு மாதத்துக்கு ஒரு தடவையோ 2 மாதத்துக்கு ஒரு தடவையோ அப்டேட்டட் பண்ண ஃபோட்டோகிராஃப்ஸ் என்ன பண்ணுறாங்க, அதில் வந்துட்டு இன்செர்ட் பண்ணிக்கிறாங்க. ஸோ அது வேறு. ரியல் டைமாக நம்ம அனுப்பக்கூடியது இருக்குது பார்த்திங்கன்னா அதுதான் ப்ராசஸிங் பண்ணுறதுக்கு இந்த சேட்டலைட் தான் பயனுள்ள விதத்தில். சரி, தொலை நுண்ணுணர்வின் கூறுகள். ஒரு இந்த ரிமோட் சென்சிங்கில் என்னென்னலாம் தேவைப்படுதுன்னா ஃபஸ்ட்டு சோர்ஸ் ஆற்றல் மூலம். நான் ஏற்கனவே சொன்னேன் சில சேட்டலைட் வந்து பார்த்திங்கன்னா தன்னுடைய கதிர்வீச்சு அதுவே செலுத்தும். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா SIR ஒரு சேட்டலைட் இருக்குது. SIR ஒரு ரேடார் பொருத்தப்பட்ட சேட்டலைட். ஏற்கனவே படிச்சிருப்போம், நாசாவும் இஸ்ரோவும் சேர்ந்து ஒரு சேட்டலைட் வந்து டெவலப் பண்ணுறாங்க, அது பேர் நிசார் அப்படின்னு பார்த்துருப்போம். அது சிந்தட்டிக் அப்பர்ச்சர் ரேடார் சேட்டலைட். இந்த சேட்டலைட்டில் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ரேடாரை கொண்டு போய் வச்சுருவாங்க. அந்த ரேடார் என்ன பண்ணால் பூமிக்கு தகவல் தொடர்புக்கு அலைகள் அனுப்பும். அந்த ரிஃப்ளெக்ட் பண்ணப்பட்ட அலைகளை பயன்படுத்தி அந்த பொருளுடைய 3D இமேஜிங்கை வந்து எடுக்க முடியும். இந்த மாதிரியான சேட்டலைட்டுக்கெலாம் பார்த்தீங்கன்னா ஆற்றல் மூலம் உள்ளே இருக்கும், மின்காந்த கதிர்வீச்சு என்பது உள்ள இருக்கும். ரெண்டாவது கதிர்வீச்சு மற்றும் வளிமண்டலம். ஸோ கதிர்வீச்சு நமக்கு வளிமண்டலத்தில் டிராவல் பண்ணுறதுக்கான ப்ரொவிஷன்ஸ் இருக்கணும். ஸோ சில கதிர்கள் காற்றின் மூலமாக பரவும், சில கதிர்கள் காற்று இல்லாமல் பரவும். இப்போ அகச்சிறப்பு கதிர்கள் மின்காந்த கதிர்கள்லாம் பரவதற்கு வந்து எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ரேடியேஷன் பரவதுக்குலாம் உங்களுக்கு எந்த மீடியமும் தேவை கிடையாது. வளிமண்டலம் இருந்தாலும் பரவும், வளிமண்டலம் இல்லைனாலும் பரவும். மூணாவது இலக்குகளுடனான இடைவினை. ஸோ அப்படி பரவி வரக்கூடிய அந்த கதிர்வீச்சானது பூமியின் ஒரு குறிப்பிட்ட பரப்பின் மீது பட்டு எதிரொலிக்கப்படுகிறது. ஸோ உணர்விகள் ஆற்றலை பதிவு செய்தல், எதிரொலிக்கப்பட்டு சேட்டலைட்டுக்கு போகக்கூடிய அந்த ஆற்றலை அதோட சென்சார்ஸ் பதிவு செய்கிறது. பதிவு செஞ்சு என்ன பண்ணுறாங்க, செலுத்துதல் ஏற்றல் அப்டேட் பண்ணி உங்களுக்கு அப்லோடு பண்ணி செயல் நெறிமுறைப்படுத்தப்படுகிறது. அங்கே பூமியில் என்ன பண்ணுறாங்க, பதிம மீட்பு. பதிம மீட்புனா உங்களுக்கு இமேஜ் வந்துட்டு என்ன பண்ணுறாங்க, ரீஸ்டோர் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் இமேஜ் என்ஹான்ஸ்மெண்ட்டுன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ரீஸ்டோரேஷன் இருக்கு, தகவல்கள் அதிலிருந்து எடுக்கிறாங்க. அதுக்கப்புறம் கடைசி ப்ராசஸ்னா விவரணம் அல்லது ஆய்வு. விவரணம்னா டீட்டெயிலிங்னு சொல்கிறோம், தமிழில் டீட்டெயிலிங்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த இமேஜில் என்னென்ன டீட்டெயில் இருக்குது அப்படிங்கிறத பார்த்து அதன் அடிப்பில் ஆய்வு செய்கிறோம். சரி, தொலை நுண்ணுணர்வின் வகைகள் கேட்டாங்கன்னா ரெண்டு இருக்குது. மின்காந்த கதிர்வீச்சு மூலம் அடிப்படையில் இரண்டு வகையாக பிரிக்கிறோம். ஒன்று உயிர்ப்புள்ள ஆக்டிவ், உயிரோடு இருக்கிற அப்படின்னு சொல்கிறோம்ல உயிர்ப்புள்ள ஆக்டிவ். உயிர்ப்பற்றனா
பேசிவ்னு சொல்லுவோம். இப்போ உதாரணத்துக்கு இது எப்படி புரிஞ்சுக்கிடலாம், ரெண்டுக்கு என்ன வித்தியாசம் எப்படி புரிஞ்சுக்கலாம்னா, இப்போ பழைய காலத்துலலாம் கேமரா பார்த்தீங்க அப்படின்னா கேமரா ஒரு பக்கத்தில் இருக்கும், லைட் வந்து ஒரு பக்கத்தில் வச்சுருப்பாங்க. ஸோ அந்த கேமரா வந்து ரன்னிங்கில் போயிட்டே இருக்கும், லைட் வந்து ஃப்ளாஷ் பண்ணும்போது மட்டும் தேவைப்படும் போது லைட்டை மட்டும் போட்டுக்கிடுவாங்க. ஆனால் மாடர்னாக இப்போ இருக்கக்கூடிய கேமராக்கள்லாம் பார்த்தீங்கன்னா கேமரா மேலேயே ஃப்ளாஷ்னு ஒன்று இருக்கும், ஃபோட்டோவை கிளிக் பண்ணும்போது அதிலே ஃப்ளாஷ் என்ன பண்ணிடும், ஃப்ளாஷ் அடித்து தந்துடும். அப்போது அதுலேயே ஒரு இலக்கு சார்ந்த ஒரு ஒரு பிரதிபலிக்க செய்யக்கூடிய இல்லாத ஒரு பொருள் வந்து உள்ளே வச்சுருக்கிறாங்க, சோர்ஸ் இருக்குது அப்படின்னா அது உயிர்ப்புள்ள, அப்படி கிடையாதுங்க, வேறு ஏதாவது பயன்படுத்தணும் உயிர் பற்ற. இப்போ உயிர்ப்புள்ள தொலைநுண்ணுணர்வுக்கு எடுத்துக்காட்டு சுயசக்தி மூலமாக இலக்கு பிரதிபலிக்க செய்யப்படுகிறது. இதில் அலைநிலம் பார்த்திங்கன்னா 1 மில்லிமீட்டருக்கும் குறைவாக இருக்கும். உயிர் பற்றனா மின்காந்த நிறமாலை அடிப்படையான சூரியன்லேருந்து வரக்கூடிய மின்காந்த அலைகளை பயன்படுத்துறது. அலைநிலம் 0.4 1 மில்லிமீட்டருக்குள்ளே இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இப்போ இதுக்கு ஆக்டிவுக்கு நிறைய எக்ஸாம்பிள் இருக்குது. SAR சொன்ன சிந்தட்டிக் அப்பர்ச்சர் ரேடார், லேசர் கற்றைகளை பயன்படுத்தி தொலைநுண்ணுணர்வு பண்ணுறதுலாம் அதுக்கு எடுத்துக்காட்டு. ஸோ இப்போ பாருங்கள், இதில் கொடுத்துருக்கோம் பாருங்கள், இது வந்து உயிர்ப்புள்ள சேட்டலைட்டு தனக்கு தேவையான அந்த ஆற்றலை பயன்படுத்துது, அந்த சமிக்கைகளை பூமியின் மேலே ஒரு குறிப்பிட்ட இலக்குகளை வந்து பரவ செய்து அதுலேருந்து வரக்கூடிய எதிரொலிப்பு அது உணரும். இது வந்து ஆக்டிவ். பேசிவ்னா அப்படி கிடையாது, இந்த சேட்டலைட் சிஸ்டம் பாருங்கள் சூரியன்லேருந்து வரக்கூடிய கதிர்களை எதிரொலிக்க மூலமாக அதை வந்து பெறுவது தான் வந்து பேசிவ், உயிர் பற்றன்னு சொல்கிறோம். சரி, தொலைநுண்ணுணர்வு மேடைகள்னு சொல்கிறாங்க. ஸோ பிளாட்ஃபார்ம் ஃபார் ரிமோட் சென்சிங், எப்படி இப்படிலாம் பயன்படுத்துகிறாங்க ரிமோட் சென்சிங்னா, நான் ஏற்கனவே சொன்னேன் ஒரு தொலைவில் உள்ள ஒரு பொருளை நம்ம அனலைஸ் பண்ணுறதே வந்து என்னதான் ரிமோட் சென்சிங் தான். அப்போது புகைப்பட கருவிகளையும் அந்த உணர்விகளையும் எங்கே பொருத்திருக்கிறாங்க, எவ்வளோ உயரத்தில் பொருத்திருக்கிறாங்க அப்படிங்கிறத வச்சு இந்த பிளாட்ஃபார்ம் மாறுது. ஒன்று நிலமேடை, ரெண்டாவது வான்வெளி மேடை, மூணாவது விண்வெளி மேடை, மூணு பிளாட்ஃபார்ம் வச்சுருக்காங்க. ஒரு நிலமேடை அப்படின்னா ஒரு வீடு இருக்குது, அந்த வீடுடைய அவுட் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னு தெரியணும் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்ச அப்படின்னா ஒரு கிரெயினில் கூட ஒரு கேமரா ஃபிக்ஸ் பண்ணி ஒரு 100 அடி உயரத்தில் அந்த கேமரா அப்படியே மேலே வச்சு அப்படி ஃப்ளோட் பண்ண வச்சா என்ன பண்ணிடலாம், அந்த நிலமேடை அடிப்படையில் அந்த பகுதியுடைய இடத்த வந்து எப்படி இருக்குது, டோப்போகிராஃபி எப்படி இருக்குன்னு புரிஞ்சிக்கலாம். ரெண்டாவது வான்வெளி மேடை, இல்லைங்க எனக்கு இன்னொரு 30 கிலோமீட்டர் ரேஞ்சில் எப்படி இருக்குன்னு தெரியணும் அப்படின்னா வானத்தில் பலூனு, ட்ரோன்ஸு, வானூர்திகள் இதெல்லாம் பயன்படுத்தலாம். விண்வெளி மேடைனா அதையும் தாண்டி எனக்கு ஒரு இந்தியாவுடைய நிலவரப்படம் எப்படி இருக்குது, இந்தியாவுடைய டோப்போகிராஃபி எப்படி இருக்குது, ஆறுகள் எப்படி இருக்குது, ஏரியாவை அனலைஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா எனக்கு விண்வெளி மேடைங்கிற ஒரு பிளாட்ஃபார்மை பயன்படுத்த போகிறேன். ஸோ நிலமேடைங்கிறது வெறும் கட்டடத்துலேயோ இல்லை ஒரு மின் தூக்கின்னு சொல்கிற கிரேனையோ பயன்படுத்தலாம். வான்வெளி மேடைன்னா ஏரோஸ்பேஸ், ஸ்பேஸில் மட்டும், அதாவது விண்வெளிங்கிறது வேற வான்வெளிங்கிறது வேறு. வான்வெளிங்கிறது நம்ம இருக்கிற அட்மாஸ்பியர், காற்று இருக்கக்கூடிய இடம், விண்வெளிங்கிறது காற்று இல்லாத இடம். அப்போ வான்வெளினா இப்போ பலூன் பறக்கிறதுக்கு உங்களுக்கு ஏர் தேவை, அதை கொண்டு விண்வெளியில் விட்டிங்கன்னா பறக்காது. அப்போ பெரிய பெரிய பலூன்களை பயன்படுத்துறது. இப்போ கூட ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா சீனாவுடைய ஒரு ஆய்வு பலூன் வந்து அமெரிக்காவுடைய எல்லைக்குள்ளே வந்துருச்சுன்னு சுட்டு வீழ்த்தியிருக்காங்க. ஸோ அந்த பலூன் என்ன வச்சிருப்பாங்க, பெரிய பெரிய சென்சார்ஸ், கேமராஸ் மட்டும் வச்சிருப்பாங்க, அதை அப்படியே மேலே பறக்க விட்ருவாங்க. அது என்ன பண்ணும் அப்படின்னா வானிலை ஆராய்ச்சி பண்ணுறதுக்காகவும் புவிப்பரப்பு ஆராய்ச்சி பண்ணுறதுக்கும் அப்படியே சுற்றிக்கிட்டே இருக்கும். காற்றோட டைரெக்ஷனில் கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருப்பாங்க. சப்போஸ் கண்ட்ரோல் தாண்டி என்ன பண்ணிடுனா வெளியே வேறு ஏதாவது நாடுகளுக்குள்ளே போயிருக்கும், அந்த நாட்டில் உள்ளவங்க பயந்துருவாங்க, ஐயோ ஏதோ பலூன் வருது, அதில் ஏதாவது வெடிகுண்டு இருக்கும், நம்மளை பற்றி ஏதோ உழவு செய்கிறாங்க அப்படின்னு பயந்துரும். ஸோ 1815 இந்த முதல் படம் வந்து எடுக்கப்பட்டது. இப்போ ரீசெண்டாக ட்ரான்களை பயன்படுத்துகிறாங்க. அதுக்கப்புறம் வானூர்திகள், நிறைய ஸ்பேஸ் ஷட்டில்ஸ், கிராஃப்ட்லாம் பயன்படுத்தி என்ன பண்ணுறாங்க, வான்வெளியில் பூமியோட அமைப்பு தோற்றத்தை ஏதாவது ஒரு ஆராய்ச்சி பண்ணுறதுக்கு பயன்படுத்துகிறாங்க. ஸோ விண்வெளி மேடைன்னா அவங்களுக்கு தெரியும், புவியின் ஒரு பரப்பு முழுவதையும் படைமெடுத்து தருவதற்கு பயன்படும். ஸோ செயற்கைக்கோள்களின் வகைகள், ஸோ இது வரைக்கும் 3 விதமான செயற்கைக்கோள்களை உலகளவில் பயன்படுத்திட்டு வராங்க. முதல் செயற்கைக்கோள் ஜியோ ஸ்டேஷனரி சேட்டலைட்ஸ்னு சொல்கிற புவி நிலை துணைக்கோள், ரெண்டாவது போலார் சேட்டலைட் அல்லது சன் சிங்கரன சேட்டலைட்னு சொல்லுவாங்க, மூணாவது ஸ்பை சேட்டலைட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. 3 விதமான செயற்கைக்கோள். ஜியோ சிங்கரன சேட்டலைட் அப்படின்னா இப்போ பூமி வந்து ஒரு பாதையில் மையமாக வச்சு சுழலும். இப்போ பூமியோடைய நிலநடுக்கோட்டு பகுதி இருக்குது பார்த்தீங்களா, இந்த நிலநடுக்கோட்டு பகுதியில் அதிகமான சுழற்சி இருக்கும். அப்போ இப்போ இந்தியா இந்த இடத்துல இருக்குது அப்படின்னா இதுக்கு எக்ஸாக்டாக மேலே அப்படியே நேராக கிளப்பி போய் பூமியோடைய நிலநடுக்கோட்டு பகுதியில் ஒரு 35,800 கிலோமீட்டர் தொலைவில் கொண்டு போய் ஒரு சேட்டலைட்டை போய் நிப்பாட்டிடுவாங்க. அது எங்கே இருக்குன்னா பூமியோடைய மையப்பகுதியில் இருக்கும். அதனால தான் அது என்ன சொல்கிறாங்க, ஜியோ சிங்கரனஸ். அப்போ இந்த இடத்துல நிப்பாட்டிட்டாங்க அப்படின்னா இது பூமியோடைய வேகத்தில் என்ன பண்ணால் பூமியோடு அப்படியே சுற்றி வரும். இப்போ இந்தியாவுக்கு மேலே கரெக்டாக ஒரு இடத்த ஆராய்ச்சி பண்ணுறதுக்காக இந்த சேட்டலைட் அனுப்பியிருக்காங்கன்னா அது என்ன பண்ணுன்னா எத்தனை நாள் கழித்து பார்த்தீங்கன்னாலும் டெலஸ்கோப்பில் பார்த்தீங்கன்னா அதே இடத்துல தான் உயரத்தில் இருக்கும். ஆனால் உயரம் 35,800 கிலோமீட்டர். அந்த வேகத்தை என்ன பண்ணியிருப்பாங்க, செட் பண்ணி அதை கொண்டு லான்ச் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதுவும் 24 மணி நேரத்துக்கு ஒரு தடவை பூமியை சுற்றி வரும். அப்போ சேம் டைம் தான் சுற்றி வருது. இதனால் பூமியோட 70 டிகிரி நார்த்து 70 டிகிரி சவுத் வரைக்கும் இதனால் என்ன பண்ண அப்படின்னா கவர் பண்ண முடியாது, பூமியோட பரப்பில் 1/3. அப்போ ஜிஎஸ்எல்வின்னு ஒரு ராக்கெட் வெளியில் அனுப்புகிறாங்க அப்படின்னா அது என்ன பண்ணுவோம், 35,800 கிலோமீட்டர் தொலைவில் கொண்டு போய் சேட்டலைட் லான்ச் பண்ணிவிட்டு அங்கேருந்து கலந்து ஓடிடும். ஸோ ஜிஎஸ்எல்வி அப்படிங்கிற ராக்கெட்லாம் நம்ம பயன்படுத்துகிறோம், அட்வான்ஸாக இருக்கிற ராக்கெட்டுகள்.
ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மூன்றில் ஒரு பகுதி நேரத்தை கண்காணிக்கிறது பூமியில். நம்மளுடைய தமிழ்நாட்டை பார்த்தீங்க அப்படின்னா, ஏன் வந்து இதுவரைக்கும் ஸ்ரீஹரிகோட்டாவில் ராக்கெட் ஸ்டேஷன் இருக்கு, இப்போ ஸ்ரீஹரிகோட்டாவுக்கு கீழே அப்படியே வந்தீங்க அப்படின்னா நமக்கு நிலநடுக்கோடு இந்த பகுதியில் வரும். நம்ம 8 டிகிரியிலேருந்து நம்ம இந்தியா ஆரம்பிக்குது, ஆனால் 0 டிகிரி நம்ம கீழே இருக்கு. இப்போ ஸ்ரீஹரிகோட்டாவில் ராக்கெட் ஜிஎஸ்எல் அனுப்புனீங்கன்னா ஃபஸ்ட் என்ன பண்ணணும்னா அது அப்படியே அங்கேருந்து ட்ராவல் பண்ணி மங்களவரி விடப்போம், அதுக்கப்புறம் மறுபடியும் அங்கேருந்து தெற்கு நோக்கி வந்து இந்த பாயிண்ட்டை பிடிச்சதுக்கப்புறம் தான் 35,500 கிலோமீட்டர் இருக்கும். அப்போ இதுலேருந்து இதுவரைக்கும் போகிறது ஒரு ஃபியூவல் நிறைய கன்சம்ஷன் ஆகும். அதனால என்ன பண்ணுறாங்கன்னா தூத்துக்குடி மாவட்டம் சவுத் மோஸ்ட் பாயிண்ட்டில் பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி மாவட்டம் குலசேகரப்பட்டினம் ஒரு இடம் இருக்குது. இந்த இடத்துல என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு ஆராய்ச்சி நிலையத்தை அமைச்சிட்ருக்காங்க. இங்கேருந்து ப்ரொபல்ஷன் ஸ்டேஷன் வந்துருச்சுன்னா நேரடியாக இங்கேருந்து சவுத்துக்கு போயிட்டு அங்கேருந்து நேரடியாக நெல்லடுக்கோட்டு பகுதியை பிடிச்சி அங்கேருந்து என்ன பண்ணிடுவோம் உயரத்தை 35,500 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சோம். ஸோ இதோடைய பலன் பார்த்தீங்கன்னா வானிலை தகவல், மோஸ்ட்லி வானிலை ஆராய்ச்சிகளுக்காக பயன்படுறாங்க. 1981 பூமி தன்னுடைய பூமியில் இந்தியா தன்னுடைய ஜியோ ஸ்டேஷனரி சேட்டலைட் ஆப்பிள் அப்படிங்கிற ஒரு பேசஞ்சர் பேலோடுன்னு சொல்லுவாங்க சரிங்களா, இந்த ஆப்பிள் அப்படிங்கிற ஒரு செயற்கைக்கோளை இந்தியன் முதல் சி அதிர்வன் பட்டை சி பேண்டு வித் இருக்கக்கூடிய ஒரு செயற்கைக்கோளை வந்து முதன்முறையாக தொலைத்தொடர்புக்காக அனுப்புனாங்க. ஸோ இதில் வந்து ஜியோ சேட்டலைட்ஸ் பற்றி நீங்கள் தெரிஞ்சிடணும், முழுக்க முழுக்க கம்யூனிகேஷனுக்காகவும் வானிலை தகவல் தொடர்புக்காகவும் பயன்படுத்தக்கூடிய சேட்டலைட்ஸ். ஸோ என்னென்ன ஒரு சேட்டலைட் இருக்கும் இந்தியா பார்த்தீங்கன்னா இன்சாட் சீரீஸ்னு ஒரு சேட்டலைட் பண்ணிட்டு இருக்காங்க, அப்புறம் மீட்டியோ சேட்னு சொல்கிறாங்க, இன்டெல் சேட்டு, கார்டோ சேட்டு, ஓஷினோ சேட்டு, கடல் ஆராய்ச்சி பண்ணுறதுக்கு நிறைய சேட்டலைட்ஸ் அனுப்பிகிட்டே தான் இருக்கிறாங்க. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பயன்கள் இருக்குது. ரெண்டாவது துருவ அல்லது சூரிய நிலை செயற்கை கோள்கள்ங்கிறாங்க. இது அப்படியே கான்ட்ராஸ்டாக பூமி சுழலக்கூடிய டைரக்ஷன் இதுன்னா இந்த போல்ஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா வடக்கு தெற்கு புலம் இந்த பகுதி வழியாக என்ன பண்ணும் அப்படின்னா பூமியை சுற்றி வரும். இதான் என்ன சொல்கிறாங்கன்னா போலார் சேட்டலைட் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இது என்ன பண்ணும் அப்படின்னா பூமி அது பாட்டில் சுற்றிட்டே இருக்கும், இது ஒரு பகுதியில் சுற்றிட்டே இருக்கும். ஜஸ்ட் வித்தின் ஒரு 24 ஹவர்ஸில் பார்த்தீங்கன்னா பூமியோட ஒட்டுமொத்த நிலப்பரப்பையும் ஈஸியாக என்ன பண்ணி அதை ஐடென்டிஃபை பண்ணிடும். ஸோ இந்த சேட் எதுக்கு மேக்ஸிமம் பயன்படுத்துகிறாங்கன்னா பூமியில் இருக்கக்கூடிய நிலவளங்களை கண்டுபிடிக்கிறது, எங்கே பெட்ரோல் இருக்குது, எங்கே வந்துட்டு முக்கியமான நில மைக்கா சுண்ணாம்பு தாதுக்கள் எதெல்லாம் எங்கே இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதா பயன்படுத்துகிறாங்க. இந்த ஆர்பிட்டோடைய உயரத்தை பொறுத்து ரெண்டாக பிரிக்கிறாங்க, சன் சிங்க்ரனஸ் அண்ட் போலார் சிங்க்ரனஸ். உதாரணத்துக்கு ஒரு 200 கிலோமீட்டர் ரேஞ்சுக்குள்ளேயே அனுப்பிட்டாங்க அப்படின்னா அதாவது சன் சிங்கரன சார்பிட் சூரிய துருவ செயற்கைக்கோளுங்கிறாங்க. 200க்கு மேலே ஒரு 1000 கிலோமீட்டர் உயரத்துக்குள்ள இருந்துச்சுன்னா அது பேர் போலார் சேட்டலைட்னு பேர் ஆகும். ஸோ அந்த உயரத்தை பொறுத்து தான் இருக்குது. எக்ஸாம்பிள் சொல்லுங்கன்னா அனைத்து புவிவள செயற்கைக்கோள்களும் பூமியில் இது வரைக்கும் ரிசோர்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்காக அனுப்பின எல்லா செயற்கைக்கோள்களும் பிஎஸ்எல்வி ராக்கெட் மூலமாக அனுப்பக்கூடிய சேட்டலைட்ஸ் தான். அதனால அந்த லான்ச் வெஹிக்கிளுக்கு போலார் சேட்டலைட் லான்ச் வெஹிக்கிள் பிஎஸ்எல்வின்னு பேர். அப்போ இது வந்து பார்த்திங்கன்னா அனைத்து புவியுள்ள செயற்கைக்கோள்கள் உதாரணத்துக்கு லேண்ட் சேட்டு, ஐஆர்எஸ் இந்தியன் ரிசோர்ஸ் சேட்டலைட், சி சேட்டு, இது எல்லாமே இதுக்கு எடுத்துக்காட்டு. ஸோ மூணாவது இருக்கக்கூடியது உளவு செயற்கைக்கோள்கள், அதாவது உளவுனா ஸ்பை ராக்கெட்ஸ், அது மூலமாக அனுப்பக்கூடிய ஸ்பை சேட்டலைட்ஸ். இது முழுக்க முழுக்க இராணுவம் மற்றும் அரசியல் சார்ந்த தகவல்களை எடுத்துக்கொள்வதற்காக இந்த சேட்டலைட்டானது தொகுதி வந்து முதன்முறையாக அனுப்பப்பட்டது. ஸோ இது வந்து இராணுவ முக்கியத்துவம் வாய்ந்த நாடுகள், உலகத்தில் அதிகமாக இதை வச்சிருக்கக்கூடிய நாடுகள் யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா அமெரிக்கா மற்றும் ரஷ்யா போன்ற நாடுகள் தான் இந்த சேட்டலைட்டை அதிகமாக என்ன பண்ணிட்டுருக்காங்கன்னா பயன்படுத்திட்டுருக்காங்க. ஸோ இது போக தளவாட கட்டுப்பாட்டு உடன்படிக்கை எப்படி SALT 1 SALT 2 அப்படிங்கிற ஒரு உடன்படிக்கையை சரிபார்க்கவும் பயன்படுகிறது. SALT 1 அப்படி சால்ட்னு என்னென்னா ஸ்ட்ராட்டஜிக் ஆர்ம்ஸ் லிமிட்டேஷன் டாஸ்க்னு சொல்லுவாங்க. ஸ்ட்ராட்டஜிக் ஆர்ம் லிமிட்டேஷன்னா ஆயுதங்களை தயாரிக்கக்கூடாது அப்படின்னு ஒவ்வொரு நாடுகளும் ஒப்பந்தம் போட்டிருக்காங்க. அதன் அடிப்படையில் ஏதாவது ஒரு நாடு வந்து ஆயுதம் தயாரிக்குதா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு உளவு செயற்கைக்கோள் பயன்படுத்துகிறாங்க. இந்த உளவு செயற்கைக்கோள் 4 விதமான உளவு செயற்கைக்கோள்கள் இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா அகச்சிவப்பு கதிர்கள் மூலமாக படத்தை பதிவு செய்யக்கூடியது. ரெண்டாவது ஏதாவது ஏவுகணைகள் தயாரிக்கிறாங்களா இல்லை ஏவுகணை வச்சுருக்காங்களான்னு கண்டுபிடிக்கிறதுக்கான அகச்சிவப்பு தொலைநோக்கியை பயன்படுத்தக்கூடிய செயற்கைக்கோள், டெலஸ்கோப் வச்சு அதை வேவு பார்த்துட்ருக்கோம். மூணாவது இரவு நேரத்தில் கூட படமாகக்கூடிய ரேடார்கள் இருக்கும். நாலாவது ஃபெரட்னு சொல்கிற சமிக்கை நுண்ணுணர்வு செயற்கைக்கோள், அதாவது சிக்னல் இன்டெலிஜென்ஸ் சேட்டலைட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஸோ இந்த மாதிரி 4 வகையான ஸ்பைஸ் ராக்கெட்ஸ் ஸ்பைஸ் சேட்டலைட்ஸ் இருக்குது. ஸோ அந்த ஸ்பைஸ் சேட்டலைட் வந்து பார்த்திங்கன்னா அதிக எண்ணிக்கையில் செயற்கைக்கோள்ல அமெரிக்கா மற்றும் ரஷ்யா நாடுகள் தான் வச்சிருக்காங்க. நான் வந்து கோல்டு வாரில் ஈடுபட்டு இருந்தனால ஒவ்வொரு நாடுகளும் வந்து பார்த்திங்கன்னா தானும் தீன் மாதிரி மாதிரி அணு ஆயுதங்கள் பயன்படுத்தக்கூடாதுன்னு இது பண்ணாங்க. உதாரணத்துக்கு கொரோனா அப்படிங்கிற ஒரு சீரீஸ், சமாஸ், அப்புறம் பார்த்திங்கன்னா சீனாவோட பார்த்திங்கன்னா T-GATEN-4 அப்படின்ட்டு ஒரு சேட்டலைட் வந்து லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. இதுதான் உலகத்திலே மிகப்பெரிய உளவு செயற்கைக்கோள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து செயற்கைக்கோள் வகை. இந்த ஒரு படம் உங்களுக்கு எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ணும். பார்த்திங்கன்னா இந்த பூமியோடைய இந்த பார்த் பூமியின் நிலநடுக்கோட்டு பகுதியில் ட்ராவல் பண்ணி 35,800 கிலோமீட்டர் உயரத்தில் பறந்துச்சுன்னா புவி நிலை சுற்றுப்பாதை. அதே இது வெர்டிகலா போலார் சைடில் வந்து சுற்றிச்சு அப்படின்னா ரெண்டு பாதை இருக்குது. 200 கிலோமீட்டர் வரைக்கும் இருந்துச்சுன்னா சூரிய நிலை பாதை, 200லேருந்து 1000 கிலோமீட்டர் இருந்துச்சுன்னா துருவ சுற்றுப்பாதை. சரி, இப்போ ரிமோட் சென்சிங்கோடைய பயன்கள் எதுக்காக ரிமோட் சென்சிங்கை பயன்படுத்துகிறேன் இந்த மாதிரி கேள்வியில் கேட்கலாம்.
நான் 8 பாயிண்ட் கொடுத்துருக்கேன், 8 நீங்கள் விவரித்து எழுதிடலாம். ஃபஸ்ட்டு வேளாண்மை. ஸோ வேளாண்மையை பொறுத்த வரைக்கும் எந்த பகுதியெல்லாம் வேளாண்மைக்கு உகந்தது, வேளாண்மையோட விளைச்சல் எவ்வளவு, அப்புறம் நீராதாரங்கள், இந்த மாதிரி டேம் கட்ட வேண்டியதோட தேவைகள்லாம் இருக்கும். அப்போ எங்கே டேம் கட்டினா கரெக்டாக இருக்கும், அப்போ நம்மளோட அனுமானத்தில் கட்ட முடியாது. அப்போ இந்த ரிமோட் சென்சிங் இருந்துச்சுன்னா எந்த பகுதியில் வந்து அதிகப்படியான ரிவர் கேட்ச்மெண்ட் இருக்குது, எந்த பகுதியில் கெட்டுறது நமக்கு பாசிபிள் அப்படிங்கிறத நம்ம ஜிபிஎஸ் மூலமாக அனலைஸ் பண்ண முடியும். அடுத்தது வன மேலாண்மை, ஃபாரஸ்ட் மேனேஜ்மெண்ட். ஸோ நம்மளுடைய மாநிலத்துடைய வனப்பகுதியில் எங்கே இருக்குது, 10 வருஷத்துக்கு முன்னாடி வனப்பரப்பு எவ்வளோ இருந்துச்சு, இப்போ வனப்பரப்பு அதிகரிச்சிருக்கிறா இல்லையா, இந்த மாதிரிலாம் நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறதுக்கான மேனேஜ்மெண்ட் எத்திக்ஸில் பயன்படுத்துகிறாங்க. மூணாவது மண்ணியல், பூமியுடைய மண்ணுடைய அடுக்குகள், சாயில் லேயர்ஸ் என்ன இருக்குது. இப்போ நான் இருக்கேன் சொன்னால் சிந்தட்டிக் அப்பர்ச்சர் ரேடார் அப்படிங்கிற ஒரு ரேடாரை வந்து நாசாவும் இஸ்ரோவும் சேர்ந்து தயாரிக்கிறாங்க, அது பேர் நிசார் அப்படின்ட்டு பேர். இந்த நிசார் அப்படிங்கிற அந்த சேட்டலைட் வந்து பார்த்திங்க அப்படின்னா சிந்தட்டிக் அப்பர்ச்சர் அப்படிங்கிற ஒரு தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி ஒரு ரேடாரை பயன்படுத்தி கொண்டு வராங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இது பயன்பாட்டுக்கு வந்துருச்சு அப்படின்னா பூமியோட 3D டயக்ராமே நமக்கு கிடச்சிடும். அதன் அடிப்படையில் ஒரு 10 நாளைக்கு ஒரு தடவை பூமியோட 3D டயக்ராம் எடுக்கும்போது 1 சென்டிமீட்டர் மண் எங்கேயாவது குறைஞ்சிருந்தாலும் ஈஸியாக நம்மளால பண்ணிடலாம், கண்டுபிடிச்சிடலாம். நீங்கள் எங்கேயும் யோசிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அமேசான் காடில் ஜூம் பண்ணி அதில் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல பர்டிகுலராக 10 நாளைக்கு முன்னாடி சாயில் லேயர் எவ்வளோ இருந்துச்சு, இப்போ எவ்வளோ லேயர் இருக்குங்கிறது ஈஸியாக நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். அடுத்தது ஓஷனோகிராஃபி, பேராளியல். ஸோ பேராளியலுக்கு நமக்கு ஏற்கனவே நிறைய திட்டம் இருக்குது. சமுத்திராயின்னு ஒரு திட்டம் இருக்குது, 6000 மீட்டர் ஆழத்தில் வந்து பூமியில் 3 பேர் பேர் ஆராய்ச்சி பண்ணக்கூடிய சமுத்திராயன் திட்டம், அதில் மேக்னீஸோடைய லெவல் எவ்வளோ இருக்குது, இந்த மாதிரி கண்டுபிடிக்கிறாங்களே இதுக்கெலாம் வந்து பயன்படுத்துங்கிறாங்க. அடுத்த புவி படவியல், ஸோ பூமியோடைய மேப்பை வந்து நம்ம தெளிவுபடுத்தலாம் அப்படிங்கிறாங்க. வானிலையியல், அதுக்கப்புறம் இடவியல், இடவியல்னால் லொக்கேஷன்ஸ், பூமியோட பர்டிகுலர் லொக்கேஷன்ஸை கண்டுபிடிக்கிறது, நேவிகேஷன் பண்ணுறதுக்கு இதுக்கெலாம். அப்புறம் டவுன் பிளானிங், ஸோ டவுன் பிளானிங்ல நீங்கள் அமெரிக்காவுடைய மேப்லாம் நீங்கள் ஜூம் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா பர்ஃபெக்ட் டவுன் பிளானிங்ல கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருப்பாங்க. அப்போ அந்த ஆக்கிரமிப்புகள்லாம் இல்லாத அளவுக்கு ஈஸியாக நம்ம பண்ணலாம், அந்த மேப்பிங்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கலாம் அப்படிங்கிறது தான் அந்த தொலை நுண்ணறிவு பயன்கள். ஸோ ரிமோட் சென்சிங்குடைய முக்கியமான அப்ளிகேஷன் இது எல்லாமே. ஸோ ரிமோட் சென்சிங்கில் முக்கியமானது சேட்டலைட்ஸ் தான். ஸோ சேட்டலைட்ஸு, அந்த சேட்டலைட்ஸில் 2 விஷயம் இருக்கும், ஒன்று வந்து ஃபோட்டோகிராஃப்ஸ் எடுக்கக்கூடிய புகைப்பட கருவி, இன்னொன்று உணர்விகள் சென்சார். புகைப்பட கருவிகளை பயன்படுத்தக்கூடிய சேட்டலைட்டும் இருக்கும், இல்லைனா வெறும் சென்சார்ஸை பயன்படுத்துகிற சேட்டலைட்ஸும் இருக்கும். இதை வச்சு தான் என்ன பண்ணுறாங்க, மேக்ஸிமம் எல்லாமே கண்டுபிடிக்கிறாங்க. இப்போ நாசாவுடைய டார்ட் மிஷனுக்கு அனுப்பியிருக்கக்கூடிய செயற்கைக்கோள்லாம் பார்த்திங்க அப்படின்னா முழுக்க கேமராவை பயன்படுத்தியிருக்கும். அதில் இருக்கக்கூடிய கேமராக்கள் முழுக்க புகைப்படம் எடுத்து அந்த புகைப்படத்தை டைனமிக்காக அனலைஸ் பண்ணி அதன் மூலமாகத்தான் இலக்குகளை வந்து அடையிற மாதிரி டிசைன் பண்ணியிருப்பாங்க. சில சேட்டலைட்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா கேமராஸ்லாம் இருக்குது, அதுக்குள்ள ஃபுல்லாக சென்சார்ஸ் ரேடியோகிராஃப்ஸ் அந்த மாதிரி பயன்படுத்துவாங்க. ஸோ அடுத்து ஜியோ இன்ஃபர்மேட்டிக்ஸில் ரெண்டாவது பார்க்கக்கூடியது புவி தகவல் தொகுப்பு, ஜியோ இன்ஃபர்மேஷன் சிஸ்டம்னு சொல்கிறோம், ஜிஐஎஸ். ஸோ ஜிஐஎஸ் அப்படிங்கிறது என்னென்னா இந்த கடல், பூமியோட வளிமண்டலம், நிலம், இந்த மாதிரி அனைத்து புவியியல் அம்சங்கள்லேருந்து பெறப்பட்ட தகவல்களையும் நம்ம ஒரு கம்ப்யூட்டர் மூலமாக ப்ராசஸிங் பண்ணி ஸ்டோர் பண்ணி மேனேஜ் பண்ணி தேவையான செயல்பாடுகளை செய்கிறதுக்கு பேர் தான் ஜியோ இன்ஃபர்மேஷன் சிஸ்டம். இப்போ சேட்டலைட்டோடைய பயன்கள் அதெல்லாம் பார்த்துருவோம், ரிமோட் சென்சிங்கில். இப்போ இந்த சேட்டலைட்லாம் கொடுக்கக்கூடிய படங்களை சேகரித்து இதன் மூலமாக நம்ம ப்ராசஸிங் பண்ணி நமக்கு தேவையான சில செயல்பாடுகளை செய்கிறது மேனேஜ் பண்ணுறதுக்கு பேர் தான் ஜியோ இன்ஃபர்மேஷன் சிஸ்டம். ஸோ ஜியோ இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் எங்கெல்லாம் பயன்படுதுன்னு பார்த்தீங்கன்னா புவியியல், சுற்றுச்சூழலியல், நகர திட்டமிடுதல், வேளாண்மை மேம்பாடு, பாதுகாப்பு, இந்த அனைத்து அம்சங்கள்லையும் ஜியோ இன்ஃபர்மேஷன் சிஸ்டத்தை பயன்படுத்தலாம். இது மேக்ஸிமம் எங்கே அதிகமாக பயன்படும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த இராணுவ பயன்பாடுகள் அதிகமாக இருக்கும். இப்போ ஜியோ இன்ஃபர்மேஷன் சிஸ்டம்ங்கிறது 5 பொருட்களை உள்ளடக்கி கொடுத்துருக்காங்க, அந்த டயக்ராம் இங்கே போடணும். ஒன்று சாஃப்ட்வேர், இன்னொன்று ஹார்ட்வேர். ஸோ சாஃப்ட்வேர் அப்படின்னா ஆர்க் ஜிஏஎஸ்ஸு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஆர்க் ஜிஏஎஸ் 1, இந்த மாதிரி நிறைய சாஃப்ட்வேர் பர்டிகுலராக இருக்குது. ரெண்டாவது கம்ப்யூட்டர்ஸ், அப்டேட்டடான நாளுக்கு நாள் வளர்ச்சி அடைந்த பெரிய அளவில் சூப்பர் கம்ப்யூட்டர்ஸை பயன்படுத்துகிறாங்க. அப்புறம் மக்கள்கிட்டருந்து பெறப்பட்ட பல்வேறு தரவுகள், இது எல்லாத்தையும் ப்ராசஸிங் பண்ணுறது, இந்த 5 சேர்ந்தால் தான் ஜிஏஎஸ். ஹார்ட்வேரு, சாஃப்ட்வேரு, மக்கள், அவங்கள்ட்ருந்து பெறப்பட்ட தகவல்கள், அதை வந்து ப்ராசஸிங் பண்ணுறது, 5 சேர்ந்தால் தான் ஜிஏஎஸ்ங்கிறோம். ஸோ புவி தகவல் தொகுப்புடைய செயல்பாடு என்ன, ஃபஸ்ட்டு டேட்டா கேச்சிங்னு சொல்கிறாங்க. எல்லா தகவலையும், புவி ரிலேட்டடாக இருக்கக்கூடிய எல்லா தகவல்களையும் ஒன்றாக சேகரிக்கிறாங்க. அது எங்கிருந்தெல்லாம் கிடைக்கும், வான்வெளி புகைப்படம், இல்லைனா ஸ்கேன்கள் மூலமாக டிஜிட்டலைஸ்ட் பண்ணப்பட்ட தகவல்கள், இந்த மாதிரி பல்வேறு தகவல்கள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சேட்டலைட் மூலமாக அனுப்பக்கூடிய தகவல்கள்லாம் வாங்கி வச்சுக்கிறாங்க. வாங்கின தகவல்களை டேட்டா ஸ்டோரேஜ், பெரிய பெரிய சேமிப்பு நாடாக்களில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு அந்த டேட்டா மாடல்ஸை பயன்படுத்துகிறாங்க. உதாரணத்துக்கு ராஸ்டர் அண்ட் வெக்டர், இது பெருமளவில் பயன்படுத்தக்கூடிய டேட்டா மாடல்ஸுங்கிறாங்க. நெக்ஸ்ட்டு டேட்டா மேனிப்புலேஷன், ஸோ வந்த தகவல்கள் பார்த்திங்க அப்படின்னா அதை திருத்தி அமைக்கிறது, அதில் பண்புசார் தகவல்களை சேர்த்தல், மாற்றி அமைத்தல், இந்த மாதிரி ப்ராசஸிங் பண்ணுறாங்க. கடைசியில் பார்த்திங்கன்னா என்கொயரி பண்ணுறது, ஆராய்ச்சி பண்ணுறது, அந்த தகவல்களை பயன்படுத்தி ஆராய்ச்சி பண்ணுறது, இதெல்லாம் இதில் உள்ள அமைப்பு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஜிஎன்எஸ்எஸ், குளோபல் நேவிகேஷன் சேட்டலைட் சிஸ்டம்.
இந்த குளோபல் நேவிகேஷன் சேட்டலைட் சிஸ்டம், நேவிகேஷன் அப்படிங்கிறத ஸ்கூல் புக்கில் பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசமாக டிரான்ஸ்லேட் பண்ணியிருப்பாங்க, கடல் பயணம்னு கொடுத்துருக்குறாங்க. ஸோ நேவிகேஷன் அப்படிங்கிறதுனா ஊடுருவல் அப்படிங்கிற ஒரு மீனிங்கை குறிக்கக்கூடியது. ஸ்கூல் புக்கு 11th 12th ஜியாகிரஃபி புக்கிலோட டிரான்ஸ்லேஷன்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசமாக இருக்கும், தவறு தவறாக நிறைய தவறுதலாக பண்ணிச்சிருப்பாங்க. அதில் நேவிகேஷனுங்கிற ஒரு வார்த்தையை அவங்க என்ன சொல்லியிருப்பாங்கன்னா கடல் பயணம்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ அது வந்து இங்கே அப்படி படிக்காதீங்க, ஊடுருவல் செயற்கைக்குள் அமைப்பு. ஸோ நிறைய பார்த்தீங்கன்னா தமிழ் மீடியம் படிக்கிறவங்களுக்கு நிறைய சோர்சஸ் கம்மியாக இருக்குங்கிறோம். ஸோ இருக்கிற சோர்ஸுமே கவர்மெண்ட் கொடுக்கக்கூடிய சோர்சஸுமே எப்படி தான் இருக்குது அப்படின்னா தகவல்கள்லாம் ரொம்ப பிழையான தகவல்கள் நிறைய இருக்குது. ஏற்கனவே நம்ம நிறைய கொஷின்ஸ்லாம் பார்த்துருப்போம். அதில் வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்டுடைய செக்ஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய தப்பு தப்பாக கொடுத்துருக்கு தமிழ் புக்கில், இங்கிலீஷ் புக்கில் கரெக்டாக இருக்குது. இப்போ இதனால தான் என்ன நிலைப்பாடு வருது அப்படின்னா ஆங்கிலத்தில் இருக்கிறதே சரியானது அப்படிங்கிற நிலைப்பாடு வருது. இப்போ ஊடுருவல் செயற்கைக்கோள் அமைப்பு, குளோபல் நேவிகேஷன் சேட்டலைட் சிஸ்டம். ஸோ இன்றைக்கி நம்ம பயன்படுத்தக்கூடிய ஜிபிஎஸ் மேப் முதன்மையாக வந்து நேவிகேஷன் தான். நம்ம சாதாரணமாக ஒரு இடத்துல இருந்து ஒரு பாயிண்ட்டுக்கு போகிறதுக்கு ஈஸியாக என்ன பண்ணுறோம், அழகாக கூகுள் மேப் ஓப்பன் பண்ணுறோம், பாயிண்ட் லொக்கேஷனை கிளிக் பண்ணுறோம், ரெண்டு இடத்துல நேவிகேஷன் போட்டிங்கன்னா அப்படியே நீங்கள் எங்கே போயிட்டுருக்கீங்கிறது என்ன பண்ணிகிட்டு இருக்கு உங்களோட அப்படியே கணிச்சிட்டு. இது செயற்கைக்கோள் மூலமாக நம்ம கொடுக்கக்கூடியது. இது கொடுக்கறதுக்கு பல்வேறு செயற்கைக்கோள் அமைப்புகள் விண்வெளியில் சுற்றிட்டுருக்கு. அந்த புவியின் அனைத்து ஜிபிஎஸ் அமைப்புகளையும் ஒன்றா சேர்த்து தான் குளோபல் நேவிகேஷன் சேட்டலைட் சிஸ்டம். அப்போ இந்தியாவுக்கு இந்த சேட்டலைட் சிஸ்டத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு ஐஆர்என்எஸ்எஸ், ஓகேங்களா. சரி, புவியோடைய ஜிஎன்எஸ்எஸ் அமெரிக்காவுடைய டிரான்சிட் அப்படின்னு சொல்லக்கூடிய முதல் அமைப்பால் ஏற்படுத்தப்பட்டது. இந்த டிரான்சிட் என்ன பண்ணிச்சு அப்படின்னா டாப்ளர் விளைவின் அடிப்படையில் என்ன பண்ணுன்னா செயல்பட ஆரம்பிச்சது. ஸோ டாப்ளர் விளைவு ஏற்கனவே படித்தது தான். இதேமாதிரி பல குழுமங்கள், நிறைய குரூப் ஆஃப் சேட்டலைட்ஸ் பார்த்தீங்கன்னா பூமியில் 2000 கிலோமீட்டர் உயரத்தில் சுற்றி வருகிறது. ஸோ ஃபஸ்ட் நம்ம பார்க்க போகிறது அமெரிக்காவுடைய ஜிபிஎஸ். ஸோ முதல் ஜிஎன்எஸ்எஸ் அமைப்பு பூமியில் முதன் முறையாக நேவிகேஷனுக்காக கண்டுபிடிக்கப்பட்ட சேட்டலைட் எதுனா அமெரிக்காவில் உள்ள ஜிஎன்எஸ்எஸ். அந்த அதுக்கு பேர் ஜிபிஎஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அமெரிக்கா தான் முதன் முறையாக கண்டுபிடிச்சதுனால எல்லா நாடுகளுமே பொதுவாக அது ஜிபிஎஸ் ஜிபிஎஸ்னே சொல்கிறோம். ஆனால் இந்தியாவில் ஜிபிஎஸ் சொல்லக்கூடாது, ஐஆர்என்எஸ்எஸ்ன்னு சொல்லணும். ஜிபிஎஸ் அப்படின்னா குளோபல் பொசிஷனிங் சிஸ்டம். நீங்கள் பூமியில் எந்த ஒரு பாயிண்ட் இருந்தீங்கனாலும் உங்களை ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். அது எப்படி கண்டுபிடிக்க முடியும், உங்கள் கையில் எப்படி ஒரு சிஸ்டத்தை பயன்படுத்தி நம்மளால் கண்டுபிடிக்கலாம். இப்போ ஜிபிஎஸ் முதன் முறையாக அமெரிக்காவில் ராணுவ வாகனங்களுக்காக கொண்டு வந்தாங்க. போரில் ஈடுபடுத்தக்கூடிய ராணுவ வீரர்கள் எந்த இடத்துல இருக்காங்கன்னே தெரியாத நிலைமையில் இருக்கும்போது அந்த வெஹிக்கிளில் இருக்கக்கூடிய ஜிபிஎஸ் சிஸ்டத்தின் மூலமாக இன்டர்நெட் ஃபெசிலிட்டியே இல்லாத காலத்தில் கூட அந்த ஜிபிஎஸ் மூலமாக கண்டுபிடிக்க முடியும். 1970களில் இந்த முறையை கொண்டு வந்தாங்க. இதுக்காக 24 செயற்கைக்கோள்களை வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா அமெரிக்கா வந்து விண்வெளியில் ஏவியிருக்காங்க. இதன் மூலமாக நீங்கள் அமெரிக்காவோட எல்லையில் மட்டும் கிடையாது, உலகத்தில் நீங்கள் எந்த மூலையில் போய் நீங்கள் ஒரு மாட்டி இருந்தீங்கனாலும் அமெரிக்காவோட ஜிபிஎஸ் சிஸ்டம் உங்களை ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிடும், நீங்கள் எங்கே இருக்கீங்க அப்படின்னு. சரி, நெக்ஸ்ட் ரஷ்யாவுடைய குளோனாசஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். குளோனாஸ் அப்படின்னா குளோபல் நேவிகேஷன் சேட்டலைட் சிஸ்டம். இது ரஷ்ய விண்வெளி பாதுகாப்பு துறையில் ஏவப்பட்டது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு முதிர்ந்த செயற்கைக்கோள் 5-7 வருஷம்னு ஒரு செயற்கைக்கோளுக்கு வாரண்டி கொடுக்குறாங்க. ஸோ 5-7 இயர்ஸ்க்கு அப்புறம் அந்த செயற்கைக்கோள் செயலிருந்துருச்சு அப்படின்னா அந்த செயற்கைக்கோளுக்கு பதிலாக என்ன பண்ணுவாங்க, புது செயற்கைக்கோளை போய் ரீப்ளேஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. நெக்ஸ்ட் சீனாவுடைய பெய்டு. ஸோ இது இரு வேறு செயற்கைக்கோள், ரெண்டு குரூப்ஸாக பிரிக்கிறாங்க, பெய் அண்ட் டோ அப்படின்னு ரெண்டாக பிரிக்கிறாங்க. இதுதான் இருக்கிறதுலையே பூமியில் அதிக உயரத்தில் நிலைநிறுத்தப்பட்டிருக்கக்கூடிய ஒரு உளவு செயற்கைக்கோள் மாதிரி ஒரு நேவிகேஷன் சேட்டலைட் சிஸ்டம். ஸோ மிக மிக அதிக உயரத்தில் பயணிக்கும் திசை காட்டி செயற்கைக்கோள் இது ஒன்று தான். நெக்ஸ்ட் ஜப்பானுடைய QZSS அப்படின்னு சொல்லி சொல்லுவோம், குவாசி ஜெனித் சேட்டலைட் சிஸ்டம். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பிராந்திய செயற்கைக்கோள்னு சொல்கிறாங்க. அதாவது இது ஜப்பானுக்கு மட்டும் கிடையாது, ஜப்பான், சவுத் ஈஸ்ட் ஏசியா, சில நாடுகள்லாம் செயற்கைக்கோளை ஏவ முடியாத நாடுகள் இருக்கலாம், அவங்களுக்கு ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து இந்த மாதிரி நாடுகள்லாம் இந்த சேட்டலைட் சிஸ்டத்துடைய நேவிகேஷனை பயன்படுத்திக்கிற முடியும். ஸோ குவாசி ஜெனித் அப்படின்னா ரொம்ப உயரம்னு சொல்ல முடியாது, குறைவான உயரம்னு சொல்ல முடியாது, ஓரளவு நடுத்தரமான உயரத்தில் சுற்றுப்பாதையில் பயணிக்கூட குவாசி ஜெனித்துங்கிறாங்க. நெக்ஸ்ட் ஐயா இந்தியாவுடைய ஐஆர்என்எஸ்எஸ், இதுதான் மாடல் கொஸ்டினில் கேட்டிருக்காங்க இந்தியாவோட ஐஆர்என்எஸ்எஸ். ஸோ ஐஆர்என்எஸ்எஸ்ஸை டெவலப் பண்ணது யார் அப்படின்னா இந்திய விண்வெளி ஆராய்ச்சி கழகம், அதாவது இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன், இஸ்ரோ. இது இந்தியாவுடைய ஒட்டுமொத்த நிலப்பரப்பு 32,00,000 சதுர கிலோமீட்டர் நிலப்பரப்பை பற்றிய தகவல்களை அளிப்பதற்காக வடிவமைக்கப்பட்டது. ஸோ இதனுடைய முக்கியமான நோக்கம் என்னென்னா, நம்ம இதுவரைக்கும் இந்த மாதிரி நேவிகேஷனுக்கோ இல்லை பூமியோட நிலப்பரப்பில் இந்தியாவோட நிலப்பரப்பையோ பார்க்கறதுக்கு வெளிநாடுகள்கிட்ட காசு கொடுத்தனம்னுட்டு இருந்தோம், பார்த்துட்டு இருந்தோம். அதனால் அயல்நாட்டு சார்பு நிலையை குறைப்பதற்காக கொண்டு வந்திருக்காங்க. இது இந்தியாவுக்குள்ளே மட்டும்தான் அந்த லொக்கேஷன் வரை பார்க்க முடியுமானா, இந்தியாவை சுற்றி ஒரு 1,500 கிலோமீட்டர் ரேஞ்சில் இருக்கக்கூடிய நாடுகளும் இதை பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரி, புவி நிலைப்பதில் ஒரு 7 செயற்கைக்கோள்களை நிலைநிறுத்த திட்டமிட்டிருக்காங்க. 2016 இது முடிச்சிட்டாங்க, பயன்பாட்டுக்கு வந்தது. இருந்தாலும் 1, 2, 3 ஏ பி சி டிஇஎஃப்
ஜி வரைக்கும் அனுப்புனதுக்கு அப்புறம் தான் ஏ சேட்டலைட்ல பிரச்சனை இருக்கு, அணுக்கடிகாரம் அட்டாமிக் கிளாக் வந்து சரியா ஒர்க் ஆகல அப்படின்ட்டு ஹெச் அனுப்புனாங்க. அதுக்கப்புறம் செகண்ட் ஒரு சேட்டலைட்ல ப்ராப்ளம் இருந்துச்சுன்னு ஐ அனுப்பியிருக்காங்க. அப்போ ஒட்டு மொத்தமா இன்னைக்கு வந்து ஐஆர்என்எஸ்எஸ்க்கு ஏழு செயற்கைக்கோள் ஏவணும் அப்படின்னாலும் 9 செயற்கைக்கோள் ஏவிருக்காங்க, இந்த 2 செயற்கைக்கோள் ஏற்கனவே பிரச்சனை இருக்கு அப்படிங்கிறதுக்காக. ஸோ 2018 வரைக்கும் ஏவிருக்காங்க. ஸோ ரெண்டு பயன்பாடுகளாக பிரிச்சிட்டோம் அப்படின்னா தனிநபர் பயன்பாடு, ராணுவ பயன்பாடு. ஐஆர்என்எஸ்எஸ் ஏவப்பட்டதுக்கு முக்கியமான நோக்கமே பார்த்தீங்க அப்படின்னா கார்கில் போர் தான் சொல்கிறாங்க. ஸோ கார்கில் போரில் இந்திய ராணுவம் வந்து வெற்றி பெற்றது, ரொம்ப நாள் கழிச்சு தான் வெற்றி பெற்றது. காரணம் என்னென்னா பர்ஃபெக்ட் நேவிகேஷன் இல்லாமல் இருந்துச்சு. இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா ஈஸியாக என்ன பண்ணிடலாம், ஒரு ட்ராக்கிங் மானிட்டரிங் ஏரியாவில் இருந்துட்டு என்னென்ன பீரங்கிகள் எங்கெங்கே நிற்குது, என்னென்ன ராக்கெட்டுகள் எங்கெங்கே நிப்பாட்டி ஈஸியாக எல்லாத்தையும் ஐசோலேட் பண்ண முடியும். ஸோ வந்து அந்த டைமில் அது அந்த பீரியடில் அந்த ராணுவ பயன்பாடு இல்லை. ஸோ தனிநபர் பயன்பாடு, ராணுவ பயன்பாடு ரெண்டாக பிரிச்சிருக்காங்க. ஸோ ஐஆர்என்எஸ்எஸோடைய நோக்கங்கள், திறன்மிகு இட அமைவு அளித்தல், திறன்மிகு இட அமைவு அதாவது பர்ஃபெக்ட் பொசிஷனிங் அப்படிங்கிறத நம்ம காட்டணும், பர்ஃபெக்ட் பொசிஷனிங் அப்படிங்கிறத காட்டணும். ஸோ ஜிபிஎஸ் மாதிரியே ஓட்டுநர்களுக்கு பார்வை ஒளி சார்ந்த சேவைகள் அளித்தல். நம்ம எல்லாரும் நினச்சிட்ருக்கோம் அப்படின்னா கூகுள் மேப் அப்படிங்கிற ஒரு மேப் மட்டும் தான் நம்ம பயன்படுத்திட்டு இருக்கோம். பட் ஆக்சுவலாக ஐஆர்என்எஸ்எஸ் வந்து பார்த்தீங்கன்னா புவன் அப்படின்னு ஒரு மேப்பை நமக்கு தர்றாங்க. 3D அண்ட் 2D என்ன பண்ணுறாங்க, உங்களுக்கு புவன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மேப்பை தர்றாங்க. இதை நம்ம மேக்ஸிமம் நிறைய பேர் பயன்படுத்தியிருக்க மாட்டோம். இதுவும் கூகுள் மேப் மாதிரியே ஒரு 2D அண்ட் 3D கிடைக்கக்கூடிய மேப் சிஸ்டம் புவன் அப்படின்னு சொல்லக்கூடியது. போத் 2D அண்ட் 3D கிடைக்கக்கூடியது ஐஎஸ்ஆர்ஓ வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க. பட் இந்த பிளாட்ஃபார்ம் வந்து நம்ம யாரும் பயன்படுத்துறது கிடையாது, இது வந்து கூகுள் மேப்புக்கு இணையானது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதுவும் நமக்கு டிரைவர்ஸ் ஓட்டுறவங்களுக்கு மேப் காட்டுறதுக்கு இல்லைன்னா வந்து ஆடியோ சிக்னல் ஒளி சார்ந்த சேவைகள். உங்களுக்கு கூகுள் மேப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நேவிகேஷன் அது சொல்லிகிட்டே இருக்குது, டேர்ன் லெஃப்ட் டேர்ன் ரைட்டு கோ ஸ்ட்ரைட்டு சொல்லிகிட்டே இருக்கு இல்லையா, அந்த ஒளி சார்ந்த தகவல் அளிக்கிறதுக்கு. அதுபோக அன்மேண்ட் ஏரியர் வெஹிக்கிள்ஸ் யூஐவி வான்பட ஆய்வுகள் போன்றவற்றிலும் பயன்படுகிறது. ஸோ இந்த மொத்த மொத்தமாக இந்த குளோபல் நேவிகேஷன் சேட்டலைட் சிஸ்டத்தோட பயன்பாடுகள் என்னென்னா நுகர்வோர் பயன்பாடுகள், ஃபஸ்ட்டு கன்சியூமர் பேஸ் தான். ஸோ நம்ம எல்லார்ட்டையுமே நேவிகேஷன் கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது போக்குவரத்து டிரான்ஸ்போர்ட்டேஷனில், அப்புறம் துறைமுக தானியங்கி கப்பல்களில் இருக்கக்கூடிய சரக்குகள் கப்பலோடந்து போக்குவரத்துலாம் பார்த்தீங்கன்னா எந்த கப்பல் எந்த இடத்துக்கு வரணும் எந்த இடத்துலேருந்து கப்பல் போகணும் எல்லாமே வந்து ஆட்டோமேட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ துறைமுகத்தில் தானியங்கி செயல்பாடுகள், இயந்திர கட்டுப்பாடு மெஷின் கண்ட்ரோல், ப்ரிசிஷன் அக்ரிகல்ச்சர் துல்லிய வேளாண்மைன்னு சொல்லி சொல்கிறாங்க. துல்லிய வேளாண்மைனா எந்த பகுதியில் கரெக்டாக பாசனம் தேவைப்படுது, ஒரு அக்ரிகல்ச்சரே ரொம்ப தெளிவாக துல்லியமான முறையில் பயன்படுத்துறது, அப்புறம் புவி மேற்பரப்பு தாது சுரங்கம் இதை பயன்படுத்துறதுக்கு, அப்புறம் ஃபுல் அண்ட் ஃபுல் அளவாய்வுன்னு சொல்லக்கூடிய அளவாய்வு அப்படின்னா அவங்களுக்கு முழுக்க முழுக்க நிலத்தை அளக்கக்கூடிய அந்த பகுதிகளில் பயன்படுத்துகிறாங்க, நில அளவைகளில் பயன்படுத்துகிறாங்க. சரி சர்வேயிங் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். இப்போ சர்வேவர்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நிலத்தை அளக்குறாங்க. இப்போ 4 வழிச்சாலையில் 8 வழிச்சாலை ஒரு 1000 கிலோமீட்டர் ரேஞ்சுக்கு போடுறாங்க அப்படின்னா இந்த நில அளவையெல்லாம் அவங்க அளந்துட்டு இருக்க முடியாது. அப்போது அந்த நில அளவை அளக்கிறதுக்கு சேட்டலைட்டுடைய துணையை பயன்படுத்துகிறோம், நேவிகேஷன் சேட்டலைட் சிஸ்டத்தை பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிறலாம் சொல்லியிருக்காங்க, நிறைய பயன்பாடுகள் கொடுத்துருக்காங்க. ஸோ பொதுவாக ரிமோட் சென்சிங் என்னென்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த விஷயம் ஜியோ இன்ஃபர்மெட்டிக்ஸ் அப்படிங்கிறது 3 விஷயத்தை உள்ளடக்கியது. அதில் ஒன்று தொலை நுண்ணுணர்வு, குளோபல் நேவிகேஷன் சேட்டலைட் சிஸ்டம், அப்புறம் ஜிஏஎஸ்ன்னு சொல்கிற புவி தகவல் தொகுப்பு. அப்புறம் ரிமோட் சென்சிங்கில் ஃபுல்லும் சேட்டலைட்ஸை பற்றி நீங்கள் படிப்பீங்க, ஜிஏஎஸில் ஃபுல்லும் சாஃப்ட்வேர் ஹார்ட்வேர் டேட்டா அண்ட் பீப்புள் ப்ராசஸிங் பற்றி படிப்பீங்க. இந்த ஜிஎன்எஸ்எஸை பொறுத்த வரைக்கும் ஜிபிஎஸ், க்ளோனஸ், பெய்டோ, அப்புறம் கலிலியோ, யூரோப்புக்கு வந்து கலிலியோன்னு ஒன்று இருக்குது, அதே மாதிரி இந்தியாவுக்கு ஐஆர்என்எஸ்எஸ் இருக்குது, இதோடைய பயன்கள் என்ன அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ ரிமோட் சென்சிங் ஒரு முக்கியமான ஒரு ஏரியா. ஸோ பேசிக்கான ஃபங்க்ஷன் மட்டும் தெரிஞ்சினாலே போதும், ரொம்ப அட்வான்ஸ் எதுன்னு அவசியம் கிடையாது. தேங்க்யூ.